வணக்கம் மக்களே. ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தது இந்த கமல் சார் எபிசோடில். வணக்கம் மக்களே. ஸோ எல்லாரும் எதிர்பார்த்திருந்தது கமல் சார் எபிசோடில் என்னென்ன கேள்விகள் கேட்க போகிறாரு, என்னென்ன கேள்விகள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, குறிப்பாக புள்ளி கேங்கை வச்சு செய்வாரா மாட்டாரா அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு நம்ம காத்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் எந்தெந்த விஷயங்கள்லாம் கவர் பண்ணுறதுக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் ஒரு அஞ்சு விஷயத்தை பற்றி பார்த்துடலாம். பாயிண்ட் நம்பர் 1 என்னென்னா, மாயாவோட கேப்டன்சி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஒஸ்ட் கேப்டன் இன் பிக் பாஸ் ஹிஸ்ட்ரினே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு கேப்டனை பண்ணியிருக்காங்க மாயா. அதில் வந்து அதிகாரம், ஆணவம் இதெல்லாமே இருந்தது. ஸோ இதில் வேறு நியாயப்படுத்துகிறாங்க, நான் பண்ணது கரெக்டு அப்படின்ன மாதிரி நியாயப்படுத்துகிறாங்க. அதில் பல விஷயங்கள் வந்து பயஸ்டாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து 12 பிஸ்கெட் பாட்டிலில் ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டை மட்டும் ஸ்மால் பாஸு கொடுத்தது, பாலை கட் பண்ணுது, இந்த மாதிரி பல விஷயங்கள், ப்ரஷ்ஷை கட் பண்ணுதுன்ற மாதிரி பல விஷயங்கள் பண்ணாங்க. ஸோ அத்தியாவசிய தேவையான பொருட்களெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு கேம் விளையாடுது. ஒரு சீப்பு, ஒரு கேவலமான கேப்டன், நடுநிலையாக இல்லாமல் ஃபுல்லாக பயஸ்டாக இருந்தது. கண்டிப்பாக கேப்டனுக்கு ஒரு தரமான சமூகம் இருக்கும் அப்படின்றது நான் எதிர்பார்க்குறேன். இது நான் ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அந்த நாமினேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. பட் அந்த நாமினேஷன் ரீசனை வச்சு ஒரு பயங்கரமான சண்டை பிரதீப்பை பேஸ் பண்ணி, உமன் கார்டை பேஸ் பண்ணி கண்டிப்பாக அந்த சண்டை வந்திருக்கு. ஸோ அதை கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணுற நிலைமையில தான் கமல்ஹாசன் சார்னு சொல்லுவார். ஏன்னா அந்த அட்ரஸ், அந்த உமன் கார்டுன்றது தான் இந்த வீக்கு ஃபுல்லாகவே ட்ராவல் ஆச்சு. அதை பேஸ் பண்ணி நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. ஸோ அதுக்கான கிளாரிட்டி வந்து கண்டிப்பாக அதில் கிடைக்கணும். இல்லைனா அந்த கிளாரிட்டி கிடைக்கலன்னா திரும்ப அந்த பிரச்சனை வந்து அடுத்த வாரமும் ட்ராவல் ஆகிட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த பிரச்சனையே டைலூட் பண்ண தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவ்வளோ சீரியஸான இஷ்யூ அதை பேச பொருளாக ஆயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக அதுக்கான பதிலும் எபிசோடில் கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். மூணாவது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பில்லு மேட்டர். ஸோ அந்த பில்லு செலெக்ஷன்லேயே ஒரு இருப்புங்களே, ஸ்மால் பாஸ் பிக் பாஸ் அந்த செலெக்ஷனில் வந்து அர்ச்சனாவோட செலெக்ஷனே தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு சில குற்றச்சாட்டுகள் ஸ்மால் பாஸ் மேட்டரில் வச்சுருந்தாங்க. ஸோ அதன் மூலிமா வந்து இவங்க பில்லை ஒழிச்சு வச்சு ஒரு காட்டம் விளையாடினாங்க. ஸோ அந்த பில்லு ஒழிச்சு வச்ச காரணம் என்னென்னா, இவங்க மாயா சைடு வந்து வீக் ஆயிரும், மாயா ஒழுங்காக பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி இன்னொரு பொண்ணு மேலே அவ்வளோ பழிகளையும் அவ்வளோ விஷயங்களையும் போட்டு தாக்குதல் பண்ணி இவங்க படுத்த இவங்க சைடு இருக்கிற நியாயம் பண்ணலாம், ஸோ நம்ம சைடு வீக்காக இருக்கிறத ஒரு நியாயம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை போட்டுட்டு இன்னொரு பொண்ணை டவுன் பண்ணதுலாம் கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறியாக வரும். குறிப்பாக வந்து தினேஷும் ஒரு 3-4 வாட்டி வந்து அந்த பில்லை கேட்டிருப்பார். அந்த பில்லை கேட்டிருந்தும் இவங்க கொடுக்காம அதை வச்சு ஒரு கேம் விளையாடினாங்களே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிக் பாஸும் டாஸ்க்கை வச்சு போட்டு கொடுத்தாரு. இதுக்கு கேட்ட மாதிரி கமல் சார் எபிசோடில் பதில் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி கமல் சார் எபிசோடில் பார்த்துக்கிறோம்னு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் வேறு கொடுத்ததுனால அதுக்கும் கண்டிப்பாக கமல் சார் எபிசோடில் ஒரு மிகப்பெரிய சொல்யூஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன், வச்சு செய்வார் அப்படின்றது. நாலாவது வந்து பார்த்திங்கன்னா, புள்ளி கேங்கோட அலப்பறைகள். ஒன்று ரெண்டா பண்ணாங்க இந்த புள்ளிங்க, அந்த 6 பேர் இருக்காங்களே, ஒன்று ரெண்டாங்க பண்ணாங்க விசித்ரா மற்றும் அர்ச்சனாவை. குறிப்பாக அர்ச்சனாவை என்னென்னலாம் பேசினாங்க, மெடிக்கல் ரூம் போ, அப்புறம் அழுவலியா போய் அழுவலியா அப்படின்ற மாதிரி எவ்வளோ மோசம் மோசமாக, நீங்களாம் ஒரு பொண்ணா, கேவலமானவ, சீப்பானவ அப்படின்ற மாதிரி எவ்வளோ விஷயங்கள் பேசுனாங்க. அதுக்கெலாம் ஒரு பதில் கிடச்சே ஆகணும்ல மக்களே. அந்த பொண்ணை எவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்கன்றது மக்களே அந்த அளவுக்கு பொங்கி எழுந்தாங்கன்னா, ஏன்னா இந்த கேங் பண்ணுற எல்லைகள் மீறி பல விஷயங்கள் பண்ணுறாங்க, அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க, அவ்வளோ இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கணும். போன வாரமே கொடுக்க வேண்டிய விஷயத்த கொடுக்காம விட்டது கமல் சாரோட தப்புன்னு தான் நான் சொல்வேன். போன வாரம் தண்டிச்சிருந்தாரா, இந்த வாரம் இப்படிலாம் நடந்திருக்காரு. போன வாரம் லத்தாச்சுக்கே ஈஸியாக விட்டதால் இவங்க வந்து பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் எல்லை மீறி. ஸோ ஒரு பொண்ணு அந்த அளவுக்கு டிப்ரெஷன் மோடுக்கு போயிட்டு இதில் வேறு அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க, அவங்க தான் டாக்ஸிக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, அவங்க தான் எல்லாமே காரணம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அப்படியே டைரக்டா பண்றதெல்லாம் இவங்க பண்ணிட்டு அந்த கும்பல் மேல பழிய போறது ரொம்ப ரொம்ப தவறான செயல். அதுக்கு கண்டிப்பான தண்டனை கிடைக்கணும் சார் அப்படின்றது ஒரு விஷயம். அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா, கோட் டாஸ்க் அப்படின்ற மாதிரி கோட் டாஸ்க் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கோட் டாஸ்கில் நிறைய கேஸுகள் எடுக்கப்படல, ஒரு 4 கேஸு தான் எடுத்து விவாதம் பண்ணாங்க. நிறைய பேருக்கு பல டவுட்ஸு, பல கேள்விகள் இருக்குது. ஏன்னா என்னோடய கேஸ் ஏன் எடுக்கலை, என்னோடய கேஸ் ஏன் விவாதத்துக்கு வரல அப்படின்ற மாதிரி பல பேர் என் கேஸ் வந்திருக்கணுன்ற மாதிரி பல பேர் ஃபீல் பண்ணாங்க. அதை பற்றி எதனா கேட்பார், அந்த இதை பற்றி, சரி டாஸ்க்கை பற்றி என்னென்ன நடிக்கிறீங்க, இது நியாயமா நியாயம் இல்லையா, ஸோ தீர்ப்பு கரெக்டாக போச்சா, தீர்ப்பு சரி தவறாக போச்சா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை பற்றியும் டிஸ்கஷனுக்கு வரும். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் கேஸ் உங்களுக்கு வரலன்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அந்த அப்ரோச்சும் எடுக்கப்படும். ஸோ இந்த 5 டாபிக் தான் மோஸ்ட்டாக இந்த வாரம் ஃபுல்லாகவே நடந்தது. இதை பேஸ் பண்ணி தான் அந்த டிஸ்கஷன்லாம் நிறைய வரும் நான் எதிர்பார்க்குறேன். குறிப்பாக புள்ளி கேங்க வச்சு வச்சு செய்வாருன்றது தான் என்னோடய எதிர்பார்ப்பு, மக்களோட எதிர்பார்ப்பும் அதை தான் இருக்குது. ஸோ மறக்காமல் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கைஸ்.